ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோரியலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சர்வீசஸ் யூசிங் பவர் செல். ஸோ பவர் செல் மூலயமா எப்படி விண்டோஸ் சர்வரில் உள்ள சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறது, ஸோ மேபி ஆல்ரெடி ஸ்டாப்பில் இருந்துச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டார்ட்டில் இருந்தால் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டெமோ செஷன் தான். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஜென்கின் சர்வர். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், லோக்கல் ஹோஸ்ட் 8080. ஸோ இப்போ நான் இந்த ஜென்கின்ஸில் வந்து எப்படி நான் ஒரு ஜாப் ஐட்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு, பைப்லைன் ஜாப் ஐட்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அதிலேருந்து எப்படி ஒரு சர்வீசஸை வந்து எப்படி ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுறது யூஸிங் பவர் ஷெல். இதோட ஜென்கின்ஸ் நோடு பார்த்திங்கன்னா விண்டோஸ் நோடு இருக்குது. ஸோ இந்த நோடில் தான் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு ஒரு நியூ ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன். இதே என்னோடய ஜென்கின் சர்வரு. ஸோ இந்த சர்வர்லேருந்து நம்ம வந்து விண்டோஸ் நோடை கனெக்ட் பண்ணி சர்வீசஸை ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பவர் ஷெல் மூலயமா எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து நியூ ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன், ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட். ஏன்னா நான் வந்து டைரெக்டாக பவர் ஷெல் கூட இதில் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் ஸ்டார்ட் சர்வீசஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாவது பர்டிகுலர் இது எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ W3 சர்வீசஸ், வேர்ல்டு வைட் வெப் சர்வீசஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம அதை டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ W3SVC-னு. ஸோ இதோட அவுட் புட் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சர்வீஸ் அண்டர் ஸ்கோர் டேட் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே கரெக்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் வராதுனா என் டேட்டா நீங்கள் கோட் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சேவ் பண்ணி எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இதை நான் பில்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இது கண்டிப்பாக வேறு, ஏன்னா நான் வந்து நோடு பேரமீட்டர் வந்து இதை நான் பண்ணல, பட் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ பில்ட் ரிமோட்லி விண்டோஸ் 2012 தான் வந்துட்டு இது கிரியே இந்த ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஸ்டேட்டில் தான் இருக்குது வேர்ல்டு வெப் பப்ளிஷிங் சர்வீசஸை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறேன், கான்ஃபிகரில் போயிட்டு ஸோ சர்வீசஸ்ஸு, சாரி சர்வீஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்டேட் டாட் ஸ்டேட்டஸ் போட்டு இதை அப்படியே இஃப் கண்டிஷனில் போட்டுருங்க. ஸோ ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஸ்டாப்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இந்த பீஸ் ஆஃப் கோடு. ஸோ இப்போ நான் இது ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ ரைட் ஹோஸ்ட்டு இதில் வந்துட்டு ஐஏஎஸ் சர்வர் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ரைட் ஐஃபன் ஹோஸ்ட் போட்டு, ஸோ ஐஏஎஸ் சர்வர் இஸ் ஸ்டாப்டு, ஸோ ஐஏஎஸ் சர்வர் இஸ் ஸோ ஸ்டார்டிங் ஐஏஎஸ் சர்வர். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ட்ரை கேட்சில் நான் என்ன எழுத போகிறேன்னா, ஸோ ஸ்டார்ட் சர்வீஸ். ஸோ ஸ்டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் சர்வீஸ் ஐஃபன் நேம் ஈக்குவல் டு, ஸோ டபுள் கோட்ஸில் W3SVC. ஸோ ஓகே, ஸோ ஸ்டார்ட் சர்வீசஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, ஸோ ரைட் கோஸ்டில் சர்வீஸ் ஸ்டார்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்தா போதும். ஸோ சர்வீஸ் ஸ்டார்டடு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கேட்சு. ஸோ கேட்சில் பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் ரைட் கோஸ்டில் இது வந்து இஃபெல்ஸ் மாதிரி தான். ஸோ ட்ரை கேட்சில் வந்து, ஸோ சர்வர் இஸ் ஸ்டாப்டு. ஸோ செட்ரேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இஃபெல்ஸ்க்கு வந்து இப்போ நான் ஒரு எல்ஸ் கண்டிஷன் போடுறேன். ஸோ எல்ஸ் கண்டிஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ரைட் கோஸ்ட் இதில் வந்துட்டு ஐஏஎஸ் சர்வர் ஐஐஎஸ் சர்வர் இஸ் ஆல்ரெடி இன் ரன்னிங் ஸ்டேட்.
ஸோ அப்போ இந்த கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் எடுக்கிறோம், பர்டிகுலர் நேம் வச்சு. ஸோ சர்வீஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஸ்டாப்டு. ஸோ ஆல்ரெடி ஸ்டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எரர் சர்வீஸ் இஸ் இன் ஸ்டாப்டு ஸ்டேட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டாப்டு ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து ஸோ நம்ம வந்து இப்போ இது வந்து ஸ்டாப் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ஸோ ஆல்ரெடி ரன்னிங்ல இருந்துச்சுன்னா இஸ் ஆல்ரெடி ரன்னிங் வந்துடும். ஸோ இதுதான் இதோட சிம்பிள் பீஸ் ஆஃப் கோடு. இப்போ நான் இது அப்ளை பண்ணி சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது நான் பில்ட்லாம் கொடுக்குறேன். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ சர்வீஸ் ஸ்டேட்டஸ் சொல்லின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு திரும்பி நீங்கள் பில்லாம் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி ரன்னிங்னு வரும். ஸோ பில்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நான் த்ரீயில் போய் இப்போ நான் இந்த கன்சோல் அவுட்புட்டில் பார்த்தேன்னா ஸோ ஐஎஸ் சர்வர் இஸ் ஆல்ரெடி ரன்னிங்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம ஜென்கின்ஸ் மூலமாக எப்படி விண்டோஸ் பவர் ஷெல் கனெக்ட் பண்ணி எப்படி அங்கே வந்துட்டு சர்வீசஸோ இதை வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறதை பற்றி ஜென்கின்ஸில் உள்ளதை ஜென்கின்ஸில் உள்ளதா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.